ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க ரெசிபி மலபார் பத்ரி. இது வந்து கேரளால ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். பத்ரி செய்கிறதுக்கு நான் 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தான். நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தால் இடியாப்பம் மாவுன்னு கேட்டு வாங்குங்க. இப்போது இதுக்கு எந்த அளவு ரேஷியோவில் வாட்டர் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கிளாஸில் அரிசி மாவு எடுத்தீங்களோ அதே கிளாஸ் அளவுக்கு வாட்டர், அதாவது 2 கிளாஸ் அளவுக்கு வாட்டர், எக்ஸ்ட்ராவாக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் கரெக்டான ரேஷியோ. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி மாவை வந்து லைட்டாக சூடேறினா போதும், கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ண வேண்டியது கிடையாது. கலர் சேஞ்ச் ஆகாமையே இதை நம்ம லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்க போகிறோம். கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா இது டேஸ்ட் நல்லா இருக்காது. நம்ம வறுத்த அதே பேனில் 2 கிளாஸ் வாட்டர், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி ஹீட் பண்ணுறேன். இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் விருப்பம் இல்லைனா நீங்கள் நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயிலும் யூஸ் பண்ணலாம். தேவையான அளவு சால்ட். தண்ணி வந்து கொஞ்சம் கொதிச்சு வரணும். சைட்லலாம் பபிள்ஸ் வர ஆரம்பித்த உடனே நாம் எடுத்து வச்சுருக்க அரிசி மாவை இதோட ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், சைட்லலாம் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அரிசி மாவை ஆட் பண்ணுறேன். ஒரு கையில் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிட்டு இன்னொரு கையில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து கெட்டியாக தான் இருக்கும், ஏன்னா தண்ணி வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் இல்லையா. அதனால் இதை வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆறவிட போகிறோம். நம்ம கை பிடிக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும், அந்த அளவுக்கு வர வரைக்கும் இதை நம்ம ஆறவிட போகிறோம். பாருங்கள், கை சூடு தாங்குகிற அளவுக்கு கொஞ்சம் ஆறியிருக்கு. இப்போ இதை நான் வந்து கையை வச்சு நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கிறேன். இப்போது மேலே வந்து லைட்டாக அரிசி மாவு போட்டுட்டு இதை வந்து சப்பாத்தி மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப ஹார்டாலாம் பண்ண வேண்டாம், இது வந்து அரிசி மாவு தான், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் லைட்டாக நீங்கள் வந்து தட்டினீங்கனாலே போதும். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் இதை வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி சூடு பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப நேரம் சூடு பண்ண வேண்டியதில்லை. இது கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு இதை வந்து 2 பக்கமும் வேக வச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 நிமிஷமாவது வேகணும். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் 2 நிமிஷம் வேகணும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ.